ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஜிதேந்திர பிரபு. வெல்கம் டு அவர் சேனல் இன்க்ரெடிபிள் கிரைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் பேஸ்ட் ஸ்டோரி. பிரதிமல் தாகுங்கிற ஒரு பையன் ரயன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்கான். இவனை வந்து எயித்து செப்டம்பர் 2017 அதே ஸ்கூலில் இருந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த வாஷ்ரூமில் கொலை செய்யப்பட்டிருந்திருக்கான். இந்த நியூஸ் உடனே லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷனில் எதுவும் கேதர் பண்ண முடியாதுங்காட்டி அந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்ணுறாங்க. இதனால் அந்த பையனோட அம்மா அப்பா வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை வந்து லோக்கல் போலீஸ் கிட்டேருந்து சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. 23rd September சிபிஐ சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை போலீஸ் கிட்ட சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு கார்டனர் கொலை செய்யப்பட்ட நாளில் அவங்க அப்பா வந்து அந்த பையனையும் அவங்க அக்காவையும் 7:55 AM ஸ்கூலில் ட்ராப் பண்ணியிருக்காரு. அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன டைம் பார்த்தீங்கன்னா 8:10 AM. அந்த பையனை எப்படி கொலை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நைஃபை யூஸ் பண்ணி கழுத்தில் 2 times அட்டாக் பண்ணியிருக்காங்க. அட்டாக் பண்ணி 2 நிமிஷத்துலேயே அந்த பையன் இறந்துட்டான். இது ரிப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு இந்த ஸ்கூல் பேருக்கு கிடக்கூடாதுங்கிறதுக்காக எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டதாகவும், இன்னும் கொஞ்சம் லோக்கல் மீடியா வந்து அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த பசங்களை வச்சே எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டதாகவும் சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் அந்த ஒரு 2 teachers அவங்க ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு இருந்த 2 teachers விட்னஸாக அந்த பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனது வந்து பஸ் கண்டக்டர்னும் அவர் பேர் அசோக் குமார்னும். அவர் கூட்டிகிட்டு போகும்போது ஒரு டிஷர்ட் வச்சு அந்த ரத்த கரையெல்லாம் மறைச்சு தான் கூட்டிகிட்டு போனார்னு சொல்கிறாங்க. இதனால் போலீஸ் வந்து அசோக் குமாரை அவர் ஃப்ரெண்டு சொன்ன எவிடன்ஸ் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு மேலேயே டவுட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 21st September வந்து பைரன் சிங்கிற ஒரு ஹையர் அஃபீஷியல் வந்து அசோக் குமார் தான் இந்த கொலையை பண்ணார்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் அசோக் குமார் மீடியா கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த கொலையை பண்ணலன்னும் போலீஸ் பண்ண டார்ச்சர்னால தான் இந்த மாதிரி ஒத்துக்கிட்டேன்னு சொல்கிறாரு. இந்த கேஸ் போயிட்டு இருக்கும்போதே அந்த பையனோட அப்பா வந்து இன்னொரு கேஸ் ஃபைட் பண்ணுறாரு. இந்த ஸ்கூலோட செக்யூரிட்டி சரியில்லை, அதனால தான் என் பையனை ஈஸியாக கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்கூலில் இந்த நிறைய சிசிடிவி வேலை செய்யாமல் இருந்துச்சு. நிறைய அந்த பையன் கொலை செய்யப்பட்ட இடத்துல சிசிடிவி இல்லாமல் இருந்துச்சு. அந்த ஸ்கூலோட பிரின்ஸிபல் பத்ரா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலோட இன்சஃபிஷியன்ட் ஃபினான்ஸ்னால தான் இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாமல் இருக்குதுன்னு சொல்கிறாரு. கவர்மெண்ட் ஒரு ரூல் கொண்டு வருது, ஸ்கூல் ஹாஸ்டில் வாஷ்ரூம் ஓப்பனாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் கொண்டு வருது. 8th November 2017 ஒரு அதே ஸ்கூலில் படிச்சுட்டுக்க 11th standard படிச்சுட்டுக்க ஒரு 16 பையனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவன் தான் கொலை பண்ணான்னு அவன் ஃபஸ்ட்டு இந்த கொலையை நான் பண்ணேன்னு சொல்கிறான். ஆனால் அவன் வீட்டில் போய் சர்ச் பண்ணால் தெரியுது, அவன் கூகுளில் வந்து டைப்ஸ் ஆஃப் பாய்சன்ஸ்னும் ஹவு டு ரிமூவ் ஃபிங்கர் பிரிண்ட் ஃப்ரம் வெப்பன்ஸ்னு சர்ச் பண்ணியிருக்காரு தெரிய வருது. அவன் வீட்டில் அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் எக்ஸாம் எழுத தான் போனான், கொலை தான் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. அவன் கிளாஸ்மேட்ஸ் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவன் கிளாஸில் வந்து ரொம்ப ஒரு அரகண்டான பையனும் எல்லாத்தையும் புள்ளி பண்ணிகிட்டு இருக்கிறது தெரிய வருது. அந்த கார்டனர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதே இந்த பையனும் தெரிய வருது. சிசிடிவியில் செக் பண்ணும்போது அந்த கொலை நடந்த நேரத்தில் இந்த பையன்தான் வாஷ்ரூம்லேருந்து வரான்னு தெரியுது. இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஜுவிலியன் ஜஸ்டிஸ் போர்ட் JJB GDIMSங்கிற ஒரு ஹை மெடிக்கல் சென்டர்லேருந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனே அவங்க அம்மா அப்பா முன்னாடி நான் தான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிறான். அந்த கொலை ஏன் செஞ்சான்னு சொன்னா நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அந்த ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் எக்ஸாம்ஸும் நடந்துட்டு இருந்துருக்கு. அதை போஸ்ட்போன் பண்ணதுக்காக தான் அந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை கொலை செஞ்சதாக சொல்கிறான். அந்த கொலை செஞ்சதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி இருந்தே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த எக்ஸாம்ஸையும் பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் போஸ்ட்போன் பண்ணுறதுக்காக பெரிய ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கான். அதை பண்ணிட்டான். இவனை வந்து 20 December 2017 கரெக்ஷன் ஹோமுக்கு அனுப்புகிறாங்க. இவன் பண்ண தப்புக்காக ஒரு 7 தண்டனை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவனுக்கு 21 ஆனவுடனே இவனை வந்து ஒரு நார்மல் ஜெயிலுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். ஒரு ப்ராப்ளத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னொரு விஷயம் பண்ண போனால் அது இன்னும் பெரிய ப்ராப்ளத்தில் தான் போய் முடியும். அதனால் ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.